بسم الله الرحمن الرحيم இப்ப அல்லாஹ்வுடைய பாதையில இந்த தஅவா பணியை செய்யக்கூடிய மக்களிடத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் என்ன இருக்க வேண்டும்? அப்படித்தானே? முடிவெட்ட போனான் யாரு? யார் முடிவெட்ட போவான்? பாபர்கிட்ட முடிவெட்ட போனா பாபர்கிட்ட கத்திரியும் இல்லை, சீப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை, வெட்டலாமா? அதுக்குரிய ஆயுதம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அதே போன்று தஅவா பணியில் ஈடுபடக்கூடியவர்களிடத்தில் கொஞ்சம் ஆயுதங்கள் இருக்கும், விளங்குதா? அந்த ஆயுதங்கள் மூலமாக அவரையும் என்ன செய்வார்? அவர் பாதுகாத்துக் கொள்வார், மற்றவர்களையும் என்ன செய்வார்? பாதுகாப்பார், விளங்குதா? அப்படிப்பட்ட விடயங்களில் தஅவா களத்தில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட முக்கியமாக இருக்க வேண்டிய அம்சங்கள், நபிமார்களிடத்தில் இருந்த அம்சங்கள், அதில் ஒன்று அல் இல்மு. அறிவு இல்லாமல் அழைப்பு பணி செய்ய முடியாது, அறிவு இல்லாமல் அழைப்பு பணி செய்ய முடியாது. எனவே மார்க்க சட்ட திட்டங்களை முழுக்க அறியாவிட்டாலும் தான் செய்யக்கூடிய பணியில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஆச்சிலும் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து வைத்திருப்பது அவசியமாகும். அந்த அடிப்படையில் இல்முடைய சிறப்புகளை பற்றி சொல்றதாக இருந்தால் நிறைய இருக்கிறது. அதில் ஒன்று தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், படித்தவர்களும் படிக்காதவர்களும் சமமாகுவார்களா என்று கேட்டுவிட்டு அந்த கேள்விக்கு குர்ஆன்ல பதில் இல்லை. ஏன் தெரியுமா? பதில் சொல்லாமல் எல்லாருக்கும் தெரியும், அப்படிதானே? இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கேள்வியை கேட்டா அர்த்தம் என்ன? இதுதான் அதுக்குரிய பதில் என்று தெரியும், அல்லாஹ் சொல்லல. எனவே படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. அதனால தான் நாம நாய் இருக்குதானே, நாய் தெரியும் எல்லாருக்கும், நாய் ஓ தெரியும். அதாவது இஸ்லாத்தில் வந்து ரெண்டு மிருகங்கள் என்ன, மிகவும் ஒதுக்கப்பட்ட மிருகங்கள், பன்றியும் நாயும், மிகவும் கடுமையான நஜிஸ். இந்த நாய்க்கு இஸ்லாத்தில் மதிப்பிருக்கு, படித்த நாய்க்கு படிக்காத நாயை விட என்ன மதிப்பிருக்கு? என்ன யோசிக்கிறீங்க? படித்த நாய் இருக்கல்லவா, அதுக்கு படிக்காத நாயை விட அந்தஸ்து கூட இஸ்லாத்தில் மதிப்பிருக்கு. எப்படி மதிப்பு? நீங்கள் வேட்டைக்கு நாய் எடுத்துக்கொண்டு போகிறதாக இருந்தால் வேட்டைக்கு நாய் பயன்படுத்தலாம். அந்த நாய் படித்த நாயாக இருந்தால் அது பிடிச்சத என்ன செய்யலாம், நாம் எடுத்து அறுத்து சாப்பிடலாம். படிக்காத நாய், சும்மா வீட்டில் வளர்ற நாய் ஒன்றைக்கு, அதுக்கு என்ன வேட்டை பயிற்சி கொடுக்கவில்லை. சும்மா உங்களோட போனிச்சு, ஒரு முயலை கண்டு ஓடி போய் பிடிச்சிச்சு, பிடிச்சி அரவாசை தீண்டிட்டேன்னு வைப்போம், உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. இதை நீங்கள் அனுப்பும் பொழுது பிஸ்மி சொல்லி அனுப்பினாலும் அது கடிச்சு செத்தாலும் என்ன செய்யலாம், சாப்பிடலாம். ஏன்? அதுக்கு அந்த வேட்டைக்குரிய பயிற்சி என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் அந்த படித்த நாய் படிக்காத நாயை விட என்ன அந்தஸ்து கூடியது. அதே மாதிரி தான் உலகத்தில் படித்தவர்களை விட இந்த படிக்காதவர்களிட படித்தவர்களுக்கு என்ன அந்தஸ்து இருக்கு, அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். சுபஹானல்லாஹ், புகாரி இமாம் ஹிஜ்ரி 3 ஆம் ஆண்டு, அப்படிதானே? முஸ்லீம் இமாம் ஹிஜ்ரி 3 ஆம் ஆண்டு, அந்த குத்துபு சித்தா 6 கிரந்தங்களை எழுதிய 6 அறிஞர்களும் 3ஆம் நூற்றாண்டு, ஒரு ஆள் இமாம் நசாயி ரஹிமஹுல்லா அவர்கள் மாத்திரம் ஹிஜ்ரி 303ல் மரணித்தார்கள். மத்தாக்கள் புகாரி இமாம் 56, முஸ்லீம் இமாம் 62, அபுதாவூத் இமாம் 75, அதே போல் திருமிதி இமாம் 79, இப்னு மாஜா 73 அல்லது 75, எல்லாரும் 3ஆம் நூற்றாண்டு. இமாம் நசாயி அவர்கள் மாத்திரம் என்ன 4ஆம் நூற்றாண்டு, 303. இந்த இமாம்கள் எல்லாரும் மௌத்தாகி மிச்சம் காலம். சுபஹானல்லாஹ், அவர்களுடைய அந்தஸ்து எப்படி உயர்த்தப்படுகிறதுன்னு பாருங்கள். இன்றைக்கு உலகத்தில் வந்த எல்லா அறிஞர்களும் அவங்களோட புத்தகத்தை படிக்காமல் முடியாது.
அதை படிக்க 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 என்ன செய்யும், அவங்களுக்கு நன்மை போய்கொண்டே இருக்கும். அது இல்லாமல் ஒரு புத்தகத்தை படிக்கக்குள்ள ஒரு ஒழுங்குமுறை ஒன்று இருக்கு, அது இங்கே வந்து தான் நாம் படித்தோம். என்னென்னு சொன்னால், புகாரி இமாம்ட புக் எடுத்து நாம் ஷேக்குக்கு முன்னால் எங்களோட உஸ்தாதுக்கு முன்னால் வாசிப்பதாக இருந்தால் வாசிக்கிறோம், நாம் ஸ்ரீலங்காவில் வாசிக்கிற மாதிரி வாசி மறுகின்றார், அடுத்த முறையும் வாசி என்றார். என்னடா இது, பிழையும் இல்லை ஒன்றும் இல்லை, வாசி வாசி என்றா? இல்லை, நீ வாசி பிழை. எப்படி வாசிக்கணும்? காலல் இமாமு அல் புகாரியு ரஹிமஹுல்லா என்று சொல்லிட்டு வாசி. அல்லாஹ் இமாம் புகாரி அவர்களுக்கு அருள் புரிவானாக என்று சொல்லிட்டு தான் என்ன செய்யணும், அவரோட விஷயத்தை எடுக்கும். இப்படி ஆறு இமாம்களையும் நாம் சொல்லக்குள்ள என்ன சொல்றோம், ரஹிமஹுல்லா, அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிவானாக என்று சொல்ல சொல்ல அவர்களுடைய அந்தஸ்து என்ன செய்து உயருது. மௌத் ஆகிட்டாங்க, ஆனாலும் அந்தஸ்து என்ன, உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதுதான் அறிவுடைய பெரிய ஒரு முக்கியத்துவம், விளங்குதா? எனவே சில ஒழுங்குமுறைகள் இருக்கு. உதாரணத்துக்கு, நாம் அப்படி ஒரு அறிஞருடைய மரணித்த ஒருவராக இருந்தால் அவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், துவா செய்ய வேண்டும், ரஹிமஹுல்லா என்று. சஹாபியாக இருந்தால் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்ல வேண்டும். அதை கேக்கு ஆக்கள் திருப்பி ஒன்றும் சொல்ல தேவையில்லை. நபியாக இருந்தால் நபி மீது சலவாத்து சொல்ல வேண்டும் கேட்கக்கூடியவர்கள், விளங்குதா? அப்ப எனவே சஹாபாக்களுடைய பெயரை சொல்லக்குள்ள ரலியல்லாஹு அன்ஹு. இமாம்கள் மரணித்தவர்களாக இருந்தால் என்ன, ரஹிமஹுல்லா. உசுரோட இருக்கக்கூடிய ஒரு ஆளுட புத்தகத்தை நாம் வாசிச்சால் அதுக்கும் ஒரு ஒழுங்குமுறை சொல்லி தந்திருக்காங்க, ஹஃபிலா ஹுல்லா, ஹஃபிலா ஹுல்லா, எல்லாம் துவாத்தான். இதுதான் இங்க படிக்கக்கூடிய ஒழுக்கம். இது இலங்கை இந்தியாவில் மிச்சம் குறைவு, மிச்சம் குறைவு. அப்படி நீங்க அமானிதமாக நடந்து கொண்டா தான் உங்களோட புத்தகத்தை இன்னொரு ஆள் வாசிக்கக்குள்ள உங்களுக்கு துவா செய்வார். நீங்க அதபு இல்லாமல் நடந்தால் உங்களோட தெரித்து வாசிக்கியாலும் அதபு இல்லாமல் தான் என்ன செய்வார், உங்களை பார்ப்பார். அதனால் இல்மு வந்து ஆக முக்கியம். அதிலேயும் குறிப்பாக மார்க்க அறிவு, மார்க்க அறிவு. அதனால் ஐயாமுல் ஜாஹிலியா காலம் என்று நாம் சொல்கிறோம். படிக்காத மக்கள் என்று அவங்களை எதுக்காக வேண்டி சொல்கிறோம், பெரும் பெரும் புலவர்கள் எல்லாம் இருந்தார்கள், அப்பேன் அவர்களை ஜாஹில் என்று சொல்கிறோம். மார்க்கம் இல்லை, மார்க்கம் இருந்தால் அவன் அறிவாளி, மார்க்கம் இல்லை என்று சொன்னால் அவன் ஜாஹில். விளங்கிட்டா? அதுதான் ரைட். எனவே அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன், அல்லாஹ் யாருக்கு மார்க்கத்தில் நலவை நாடுகின்றானோ அவருக்குத்தான் விளக்கம் கிடைக்கும். எனவே தமாமில் இருக்கக்கூடிய அவ்வளோ மக்கள் இந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. என்ன சந்தர்ப்பம், அல்லாஹ்வுடைய பாதையில் இப்படி தியாகம் செய்யக்கூடிய, அழைப்பு பணி செய்யக்கூடிய பாக்கியம் என்ன செய்யலை, எல்லாருக்கும் கிடைக்கல. உங்களை மாத்திரம் அல்லாஹ் தெரிவு செஞ்சு எடுத்திருக்கிறான். நாம் என்ன செய்ய வேண்டும், யா அல்லாஹ் இதில் நான் நிலைச்சு நிற்கணும், இன்னும் கூடுதலாக நான் சேவை செய்ய வேண்டும், என்னை நீ பொருந்திக்கொள் என்று என்ன செய்ய வேண்டும், துவா செய்ய வேண்டும். அவ்வளோ மக்கள் இருக்கக்குள்ள உங்களை தெரிவு செய்து எடுத்துட்டு நீங்கள் இதை விட்டுட்டு போனீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் கேள்வி கேட்பான், உன்னை தெரிவு செஞ்சு எடுத்தனா இல்லையா, டேலண்டன்னு தான் நான் எடுத்தேன், நீ ஏன் விட்டுட்டு போனாய், அதுக்கு வேற தண்டனை. வராமல் இருந்தால் அறவே பிரச்சனை இல்லை, இப்போ வந்தாச்சு, இப்போ என்ன வந்துட்டீங்க, நீ என்ன செய்ய வேண்டும், கட்டாயம் செய்தே ஆக வேண்டும். அடுத்தது இரண்டாவது அம்சம் என்னவென்று சொன்னால் அல் இஹ்லாஸ், அல் இஹ்லாஸ். இதை பற்றி நான் ஆரம்பத்திலையும் கொஞ்சம் சொல்லியிருக்கின்றேன், இப்போ நோமலா கொஞ்சம் சொல்லிட்டு விட போகிறேன். அப்துல்லாஹி இப்னுல் முபாரக் ஹிஜ்ரி 179 70க்கு மேலே அவர் மரணித்தார், 79 நினைக்கின்றேன். அவர் சொல்லுகிறார், ருப்ப அமலின் சகீரின், எத்தனையோ சிறிய சிறிய அமல்கள், துஅல்லிமுஹுன் நீயா, அவருடைய இஹ்லாஸ் நீயத்து அதை என்ன செய்கிறது,
உயர்த்தி விடுகிறது, பெரிசாக்கி விடுகிறது. வருப்ப அமலின் கபீரின், எத்தனையோ பெரிய பெரிய அமல்கள் எல்லாம் செய்கின்றார்கள், ஆனால் துசாகிரகுன் நீயா, அவருடைய எண்ணம் அதை சின்னதாக ஆக்கிவிடுகிறது. பார்த்தீங்களா, சின்னது செஞ்சாலும் இஹ்லாஸாக செஞ்சால் அது பெரிசா இருக்கும், பெரிசாக செஞ்சும் இஹ்லாஸ் இல்லை என்று சொன்னால் அது சின்னதாக போய்விடும் என்று அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார். இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் யுத்தத்திலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு வந்து கொண்டிருக்கும் பொழுது இடையில வச்சு நபி அவர்கள் மதீனாவை நெருங்குகின்ற கட்டத்தில் சஹாபாக்களிடம் பேசுகின்றார்கள், சொல்லுகின்றார்கள், மதீனாவில் சிலர் இருக்கின்றார்கள், அவர்கள் நீங்கள் எந்த பாதையால் கடந்து செல்கின்றீர்களோ அந்த பாதையில் உங்களுடன் அவர்கள் இருக்கின்றார்கள், எந்த ஓடையை கடந்து செல்கின்றீர்களோ, பள்ளத்தாக்கை கடந்து செல்கின்றீர்களோ அதிலும் உங்களுடன் இருக்கின்றார்கள் என்று சொன்ன உடனே சஹாபாக்களுக்கு சந்தேகம் வந்துட்டு, நபி அவர்களே, அவர்கள் மதீனாவில் தானே இருக்கின்ற சொன்னீர்கள், அதெப்படி அவர்கள் நம்மளோடு இங்கிருந்தாங்க என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், அவர்கள் மதீனாவில் தான் இருக்கின்றார்கள், ஆனால் அவர்களுக்கு பல இடையூறுகளின் காரணத்தினால் அவர்கள் உங்களுடன் வந்து சேர்ந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது, ஆனாலும் அவர்கள் உள்ளத்துடன் உங்களில் தான் உங்களுடன் தான் இருக்கின்றார்கள். அதுதான் இஹ்லாஸ். சேர்ந்து போகாட்டிலும் அதை பற்றிய கவலை எனக்கு புகழ்ல என்று சொல்லி, அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. எப்படியோ நாம தப்பிட்டோம் வாப்பா, அவனால் செத்துட்டு வரட்டும் என்று அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய சில சஹாபாக்களுக்கு இவ்வாறு சொல்லுகின்றார்கள். அப்போ சஹாபாக்களுக்கும் சந்தேகம் வந்து கேட்டோன்னே என்ன சொன்னார்கள், அவர்களுடைய உள்ளத்துடன் அவர்கள் உங்களுடன் இருக்கு. இதை நபி அவர்கள் எப்படி சொல்லுவார்கள்? எனவே அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், சொல்லி கொடுத்திருக்கின்றான், எனவே அப்படி சொன்னார். அப்போ இந்த இஹ்லாஸ் என்பது ஆக முக்கியமான ஒன்று, அது இல்லைன்னு சொன்னால் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டது. அடுத்த விஷயம், இப்போ இதில் கூலி எடுக்க கூடும் கூடாதன் இல்லை, தவா பணியில் கூலி எடுக்கலாம், அவங்களோட தேவைகள் இருந்தால் அதை எடுக்கலாம், இருந்தாலும் எடுக்காமல் செய்தால் யாருக்காவது அந்த வாய்ப்பு இருந்தால் அது மிச்சமும் நல்ல, மிச்சமும் கூடாதுன்னு சொல்லி எங்கேயும் கிடையாது. ஆனால் நபிமார்களை பொறுத்தவரையில் அவர்கள் எங்களை விட மிக வித்தியாசமானவர்கள், அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், இதற்கு கூலி எதிர்பார்க்க மாட்டார்கள், சத்தியத்தை மக்களுக்கு சொல்வதில் தான் அவர்கள் என்ன கவனமாக இருப்பார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கணும். மூன்றாவது பண்பு தாயிடம் இருக்க வேண்டிய மூன்றாவது அமைப்பு, அதாவது நபிமார்களிடம் இருந்த விடயம் என்னவென்று சொன்னால் முதாபா. எந்த வணக்கத்தை செய்வதாக இருந்தாலும் அதில் சிந்தனையை போடக்கூடாது, நபி அவர்கள் எவ்வாறு செய்தார்களோ அதுடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும், அதை தாண்டக்கூடாது, அதை தாண்டக்கூடாது. எனவே நபியை முழுமையாக பின்பற்றி அந்த வணக்கங்கள் செய்யப்பட வேண்டும். நாம தாவா பணியில் இருக்கின்ற பொழுதும் இப்படி செய்யலாம் தானே நாம நினைத்த பிரகாரம் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. இவ்வாறு செய்வதற்கு நபி அவர்கள் வழிகாட்டிருக்கின்றார்களா என்று பார்த்துக்கொள்ள வேண்டும், தெரியாவிட்டால் கேட்டுக்கொள்ள வேண்டும். எனவே அது ஆக முக்கியம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிகன். இதுக்கு அறிஞர்களுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், இஹ்லாஸ் என்பதுதான் லிகா ரப்பி, அல்லாவை சந்திக்க விரும்பியவர் என்ன சாலிகான அமல் செய்யட்டும். அப்ப அல்லாஹுவை சந்திக்க விரும்பியவர் என்பது இஹ்லாஸ், அமலன் சாலிகன் என்பது முதாபா, நபியை பின்பற்றி செய்யப்படக்கூடிய அமலுக்குத்தான் பேர் அமலுன் சாலிஹ். அப்போ எல்லா அமலுக்கும் அமலும் சாலி சொல்ல முடியாது, நபியை பின்பற்றி செய்யப்படக்கூடிய அமல் தான் என்ன அமலும் சாலி என்று சொல்லி அறிஞர்கள் விளக்கம் கொடுத்திருக்கின்றார்கள். ரைட். இப்போ ஒரு கேள்வி உண்டு, என்ன கேள்வி என்று சொன்னால், எந்த நபியாவது
அவருடைய தாவா பணியின் ஆரம்பத்தில் சூஃபித்துவத்தை கொண்டு ஆரம்பித்தாரா? இல்லை. தத்துவம் பேசி ஆரம்பித்தாரா? இல்லை. ஆட்சியை கொண்டு ஆரம்பித்தாரா? இல்லை. நாம் முடிவாக சொன்னோம் என்ன? எல்லாரும் இப்போ முக்கியமாக ரெண்டு நபியை சாட சும்மா அப்படி தொட்டு கொண்டு போவோம். அதில் ஒரு ஆள் யூசுப் அலைஹி சலாத்து வசலாம் அவர்கள். அவருடைய சம்பவம் அதெல்லாம் இப்போ இனி பேசுறதுக்கு டைம் இல்லை. அவர் சிஜின்ல இருக்கிறார், ஜெயிலில் என்ன செய்கிறார் இருக்கிறார். அவருடன் இன்னும் பலரும் இருக்கின்றார்கள். அவருக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம், அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆக்களை என்ன மூல செலவு செய்யறது, அப்படித்தானே? பிரெயின் வாஷ் பண்ணுறது லேசி. என்ன சொல்லியிருக்கலாம்? நான் எந்த குத்தமும் செய்யலை, நான் எந்த குத்தமும் செய்யலை, சும்மா என்னைய பிடிச்சி இவனை என்ன செஞ்சிட்டானு இந்த கூட்டில் போட்டிருக்காங்க. அது மாதிரி உங்களுக்கும் அநியாயம் நடந்திருக்கு. எனவே நாம் இந்த அநியாயத்துக்கு எதிராகத்தான் என்ன செய்ய வேண்டும், போராட வேண்டும் என்று அந்த கொள்கையை அவர் எடுத்திருக்கலாம். அப்படித்தானே? நாம் அப்படித்தான் சாட கொண்டு வந்தால் அநியாயத்துக்கு எதிராக போராடினாச்சு. அது அந்நிய நாட்டில் இருப்போம், அந்நிய நாட்டில் இருப்போம். அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த அரசனுக்கு எதிராக என்ன செய்யலை, போராட்டம் நடத்தலை. மாறாக இன்னும் சொல்ல போனால் அந்நிய அரசாங்கத்துக்கு கீழே வேலை செஞ்சார், வேலை அமைச்சராக வேலை பார்த்தார். ஆனால் நிபந்தனை இருக்கு அதுக்கு, அந்த நிபந்தனையோடு என்ன செய்தார்கள், வேலை. அவர் என்ன செய்திருக்கலாம்? அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்பக்கூடிய ஆக்கள் இருக்கு. எல்லாரையும் ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி நாம அரசனுக்கு எதிராக கிளர்ச்சி ஏற்படுத்துவோம் என்று, ஆட்சியை பிடிப்போம் என்று என்ன செய்திருக்கலாம், முயற்சி செஞ்சிருக்கலாம். அவர் அது செய்யவில்லை. அவரும் என்ன செய்தார், எதை கொண்டு ஆரம்பித்தார், ஏகத்துவத்தை கொண்டு தான் ஆரம்பித்தார். உங்களுக்கு தெரியுமா மௌலானா மௌதூதி ரஹிமஹுல்லா, நல்ல மனுஷன், அல்லாஹ் அவருக்கு அருள் புரியட்டும். ஆனால் ஒரு ஆபத்தான கருத்தும் சொல்லி வச்சிருக்கார். என்ன தெரியுமா? அதாவது உலகத்தில் ஆக முக்கியமான ஒன்றுதானாம் இந்த ஆட்சி. வழங்குதா? உச்சகட்டமான ஒரு விஷயம் என்ன, ஆட்சி. இந்த ஆட்சிக்காகத்தானாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா தொழுகை, நோம்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, இந்த தவாஃப் எல்லாம் வச்சிருக்கான். எப்படி வச்சிருக்கான்னு சொன்னா, இதெல்லாம் ஒரு சும்மா ஒரு பயிற்சி கூடமாம். எது இந்த அமல்கள் எல்லாம் சும்மா ஒரு பயிற்சி கூடமாம். எதுக்கு பயிற்சி கூடமாம்? அந்த ஆட்சிக்குரிய பயிற்சியாம், ஆட்சிக்குரிய பயிற்சியாம் சொல்லி ஒரு கருத்தை சொல்லி வச்சிருக்கார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் திருமறையில் வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், இல்லா ஆட்சி செய்கிறதுக்கு என்று அல்லாஹ் சொல்லியிருக்கானா? அப்படி சொல்லவே இல்லை, சொல்லியிருக்கானா? அப்போ அல்லாஹ் இப்படி நோக்கத்தை சொல்லும் பொழுது அதுக்கு எதிர் மாற்றமாக என்ன சொல்கிறாரு, ஆட்சி தானம் முக்கியம், ஆட்சி தானம். அதாவது ஏகத்துவ பணியை ஆரம்பத்தில் செய்யாமல் யார் யாரெல்லாம் அதை தாண்டி ஒவ்வொன்றை ஏற்படுத்துவார்களோ அவர்கள் வெற்றி பெறவே மாட்டார்கள், வெற்றி பெறவே. இப்போ மிஸ்ரில் வந்து எங்கட இவர் யார் அந்த இப்போ ஜெயிலில் இருக்கிறாரு முர்சி, இப்போ ஒரு முஸ்லீம் ஆட்சி செஞ்ச மாஷா நல்ல சந்தோஷம் எங்களுக்கு, அதில் சந்தேகம் இல்லை. ஆனாலும் அவர்கள் இஹ்வான்கள் மிச்சங்காலமாக என்ன செய்தார்கள், ஆட்சி 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 என்று சொல்லி அதுக்காக வேண்டி திட்டம் தீட்டி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் சுமார் 8 மாதம் தான் ஆட்சி எடுத்து என்ன நடந்துச்சு, அப்படியே தலைகீழாக போய் அவரும் இதுவரைக்கும் என்ன செய்கிறாரு, ஜெயிலில் இருக்கிற சந்தோஷப்பட சொல்லல கவலை. ஆனாலும் என்ன சொல்ல வாரன், ஆட்சி ஆட்சி என்று போனதுனால அதை எப்படி செய்ய முடியாது, இங்கே தௌஹீத் இருந்தால் தான் செய்யலாம், இல்லாட்டி மருக தௌஹீத சொல்றதுக்கு அடுத்த பிரச்சனை வந்து அவரை என்ன கீழே போட்டுருவாங்க. அதனால எல்லா நபிமார்களும் அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அவன் ஃபிரௌன் இல்லாத அட்டகாசம் எல்லாம் செய்கிறான், அப்படித்தானே? அவரை கூட கொல்றன்னு தான் முடிவெடுத்தான். பெண்கள் அடிமைகளாக வச்சு கொண்டான், ஆண் பிள்ளைகள் கொண்டான். இப்படி அட்டகாசம் எல்லாம் செய்து கொண்டிருக்கும் பொழுதும்
மக்களுக்கும் நல்லா தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துல ஒரு நம்பிக்கையும் வந்துச்சு ஆக்களுக்கு. அவர் என்ன செஞ்சிருக்கலாம், வாங்க நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஆட்சியை பறிச்செடுப்போம், ஆட்சி என்ன செய்வோம், அப்படியே கிளர்ச்சி செய்து அதை எடுப்போம், எடுத்து நாம் என்ன செய்யலாம், மார்க்கத்தை செயல்படுத்தலாம் என்று என் ஆலோசனை செய்திருக்க வேண்டும். அப்படி செய்தார்களா? இல்லை. அவர்களும் வந்து என்னதான், ஏகத்துவத்தை தான் மக்களுக்கு சொன்னார்கள். அப்பனவே ஏகத்துவம் இல்லாமல் ஆட்சி வந்தாலும் அது மறுபடி என்ன செஞ்சிடும், புரண்டு போய்விடும். எனவே அதுதான் ஆக முக்கியமான ஒன்று என்பதை நாம் விளங்க வேண்டும். அடுத்தது நாலாவது அம்சம் ஹிக்மத். இது ஆக முக்கியம். ஹிக்மத் என்று சொன்னால் ஞானம் அல்லது யுக்தி, இது இருக்கணும் ஒரு மனிதன். அழைப்பு பணியில் இருக்கக்கூடியவர்கள் ஆக முக்கியம். உதாரணமாக ஒருவர் தொழாத மனிதர் இருக்கிறார், இவரிடத்தில் நாம தாவா செய்ய வேண்டும். அவரிடம் சென்று என்னப்பா தொழாமரிக்கியாய், நரகத்துக்கு தானே போவாய் என்று ஒரு தாவா செய்யலாம். இன்னொரு ஆள் சொன்னாரு, நான் சுவர்க்கத்துக்கு போற மாதிரி நீங்களும் போறத நான் ஆசை வைக்கிறேன், வாங்களே கொஞ்சம் தொழுதுட்டு வருவோம் என்று சொன்னார். ரெண்டும் தாவா தான், சந்தேகம் இல்லை. ஆனால் முதல் சொன்னது அவரை இன்னும் தூரமாக்கும், இரண்டாவது சொன்னது அவரை என்ன செய்ய, நெருக்கத்தில் ஏற்படுத்தும், நெருக்கத்தில் ஏற்படுத்தும். இது கட்டாயம் இருக்க வேண்டும். கபரு வணக்கம் கூடாது, சந்தேகமே கிடையாது. பச்சை ஷிர்க்கு அந்த பள்ளியில் ஒரு பயான் பண்ண கிடைச்ச உடனே, நீங்க எல்லாரும் கபரு வணங்கி கொண்டிருக்கின்றீர்கள், சந்தேகம் இல்லாம நரகத்துக்கு போவீங்க, விளங்குதா? என்று இப்படி உங்களை பார்த்து சொன்னா ரெண்டு பேரை ரெடியா கிடையவனு அங்க போடுகிறதுக்கு, விளங்குதா? ரெண்டு பேரை ஏற்பாடு செய், போக்குள்ளே ஆளை அடிச்சு அனுப்பிட்டுரும், இந்த பக்கம் வரப்படாது. அப்ப சொல்ல வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தில் எத்தனை பேர் மௌத்தாகி அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கபரை ஜியாரத்து செய்வது சுன்னத்து. உடனே அவன் பாப்பான், நமக்கு சப்போர்ட்டா தான் பயம் பண்ண போறான், நமக்கு சப்போர்ட்டா தான் பயம் பண்ண போறான் என்று இப்படி அந்த உஷாரா இருந்தவனும் சரி என்ன செஞ்சிருவார், கீழே தலையை போற்றுவார். எனவே கபரை ஜியாரத்து செய்வது சுன்னத் என்றால் நபி வழி, அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று நபி அவர்கள் காட்டி தந்திருப்பார்கள். நீங்கள் மாஷா அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸை ஏற்றுக்கொண்டவர்கள், நபி சொன்னதை மறுக்க மாட்டீர்கள். எனவே நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று அப்படி கொஞ்சம் கொண்டு போய், அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமி முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிகும் லாஹிகூன் என்று சொன்னார்கள். எனவே நீங்களும் செய்ய வேண்டும், நானும் செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் உங்களை போன்ற நல்ல மக்கள் தான் நபி அவர்கள் தடுத்த காரியங்களை தடுக்க வேண்டும் என்று மரஹினி கட்டக்கூடாது, பூசக்கூடாது, விளக்கு பத்தக்கூடாது என்று போனா என்ன நடக்கும், கொஞ்சம் பேர் ஏசுவான் தான், அது சந்தேகமில்லை. கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, இல்லை சொன்னது சரிதான், சொன்னது புறகாச்சிலும் ஒரு நாளைக்கு மூலமே இன்னும் ஒன்றைக்கு கேட்கணும் என்று அப்போ அப்படி கேட்க கேட்க நாம் என்ன செய்யலாம், ஆளை சேர்த்திடலாம். எடுத்தெடுப்பிலே சிறுக்கு நரகத்து தான் போவீங்க, பச்சை ஹராம் செய்கிறீங்க என்றா சரி என்ன நடக்கும், இந்த பக்கத்தாலையும் வரப்படாது, இதுக்கு போகிற இன்றைக்கு ஏதோ தப்பிப்போ என்று என்ன செய்வாங்க. அதனால் ஆக முக்கியம் என்ன, ஹிக்மத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃபிர்களை நேரடியாக, யா ஐயுஹல் குஃபார் அந்தும் ஃபின்னார் அப்படி சொன்னாங்களா, எங்கேயாவது இருக்கா, நீங்கள் எல்லாரும் நரகம் தாண்டா என்று காஃபிர்களை பார்த்து சந்தேகம் இல்லாமல் சொல்லலாம். இனி அப்படித்தான் இஸ்லாத்துக்கு வராட்டி, அப்ப கூட நபி அவர்கள் என்ன செய்யலை, சொல்லலை, இது வந்து முஸ்லீம் என்று இருக்கிறான், அது மார்க்கம் என்று நினைச்சு செய்கிறான் அப்படிதானே. அடுத்த சஹாபாக்கள் நபியோட வாழ்ந்த அந்த காலத்தில் அது சரி, ஈமான் சுமார் நூற்றுக்கு நூறு வந்திருக்கும், இது எவ்வளோ காலத்துக்கு பிறகு. அப்போ இவர்களை நாம் என்ன செய்யணும், ஹிக்மத்தாக, ஹிக்மத் என்று சொன்னால் அதை செஞ்சு கொண்டு செய்யணும் என்ற கருத்து யாருமே சொல்ல மாட்டாங்க, எந்த உலமாக்களும் சொல்ல மாட்டாங்க, அது பொய், அப்படி செய்ய மாட்டாங்க. அதான் சொல்லக்கூடிய முறை. அதுக்கு நாம நிறைய உதாரணத்தை பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய புனிதமான பள்ளியில் ஒரு ஆழ்வாரர், காட்டரபி, காடிரிக்கா சவுதியில் அப்படி ஒரு கேள்வி, விளங்குதா?
காட்டரபி என்ற அவன் நடைமுறையில் என்ன நாட்டான் என்று அர்த்தம். அதாவது சிட்டியிலிருந்து வராம காட்டிலிருந்து வரவனுக்கு தான் என்ன நாட்டு நாட்டு மனுஷன் என்று சொல்லுவாங்க. அப்படித்தானே மற்ற இடங்கள்ல. இங்க அது இல்லை, அர்த்தம் என்னதான் நாட்டுப்புறத்திலிருந்து வாராளுக்கு காட்டரபி என்று சொல்லி பழக்கம். அது அந்த சொல்லுல தான் வித்தியாசம், விஷயம் ஒன்றுதான், விஷயம் ஒன்றுதான். அவர் வந்து என்ன செஞ்சாரு, பெரியால் சின்ன பிள்ளையும் இல்லை, பள்ளிக்குள்ள என்ன செய்யறாரு, சிறுநீரை கழிக்கிறார். சஹாபாக்களுக்கு கடுமையா கோபம் வந்துச்சு. அல்லாஹ் மாளிகையில நடுவுல வந்து கொண்டு ராகத்தா என்ன செய்யறாரு, சிறுநீர் கழிக்கிறார். அப்படி கிளம்பினாங்க சஹாபாக்கள். கிளம்பின உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், விடுங்க அவருடைய விஷயத்தை அவர் முடிக்கட்டும், அவருடைய விஷயத்தை அவர் முடிக்கட்டும் என்று சொல்லி அவர் ராகத்தா என்ன செஞ்சார், சிறுநீரை கழிச்சார். கழிச்சு முடிந்ததுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சஹாபாக்கள் ஹாஹு என்று அடிக்க போனாங்களோ அந்த சஹாபாக்கள்ல ஒரு ஆளை கூப்பிட்டு, இந்த தண்ணியை கொஞ்சம் கொண்டு வந்து அங்கே ஊத்திடுங்க. அந்த காட்டரபிக்கு சொல்லியிருந்தா பரவாயில்லை, அவருக்கு சொல்லவும் இல்லை. அதிலே ஒரு சஹாபியை கூப்பிட்டு தண்ணி ஒன்றை கொண்டு வந்து அங்கே என்ன செய்யுங்க, ஊற்றி விடுங்கன்ட்டு அந்த காட்டரபியை கூப்பிட்டார். யார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கூப்பிட்டு சொன்னாங்க, இது வந்து பள்ளிவாசல், இது வந்து பள்ளிவாசல், இதில் இப்படியாப்பட்ட விஷயங்கள் செய்கிறது அவ்வளோ நல்லம் இல்லை. இந்த சிறுநீர் கழிப்பது, மலஜலம் கழிப்பது என்ன நல்ல விஷயம் இல்லை. இது வந்து அல்லாஹுவை நினைவு கூறுவதற்கும் குர்ஆன் ஓதுவதற்கும் ஒதுக்கப்பட்ட இடம்தான் என்று அந்த ஆளுக்கு சொன்னாங்க. இது எப்படி இருக்கும், சஹாபாக்களுக்கு எவ்வளோ கோபமாக இருக்கும். அவர் சிறுநீர் கழிக்க, நாங்கள் தண்ணி ஊற்றி கழுக, இவரை கூப்பிட்டு வச்சுக்கொண்டு சும்மா ராகத்தாக காய்ச்சி கொண்டு இருக்கிறார், நண்பன் மாதிரி கதைத்து கொண்டு இருக்கிறார். இது தேவதானா எங்களுக்கு, இது நாம இனி இந்த மௌலையோட சேர்கள், இனி இந்த மௌலையோட சேர். பாத்தீங்களா, அவருக்கு சப்போர்ட் பண்றாரு. அந்த ஆளுக்கு நாம சொன்னத்தையும் வாழமென்று நமக்கிட்டே வேலையும் வாங்குறாரு. சரிவராய் மௌலவி, இது தவா இல்லை, இது தவா இல்லை, நாம கலட்டு போறோம் என்று என்ன செய்வாங்க, போவாங்க. இப்ப இதுல என்னன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வந்த மனிதருக்கு இரக்கம் காட்டுறார். இது தாவால் ஒரு முறை இரக்கம் காட்டுறார். அதுக்கு பிறகு நபி அவர்கள் ஏன் நீங்கள் விடுங்கள், அவர் அதை முடித்துக் கொள்ளட்டும் என்று சொன்னார் என்று சொன்னால், அவருடைய ஆடை அசுத்தமாகிவிடும் எலும்பினா. அப்படித்தானே, அதுவும் சஹாபாக்கள் போற போக்கில் என்ன நடக்கும், அவர் கூட தம்பாப்பார். அப்படித்தானே, அப்ப ஆடையில சிறுநீர் பட்டா ஆடை பழுதா போகும். அதோட முடியுமா, அடங்கிட்டேன்னா சரி சிறுநீர் அடங்காட்டி பள்ளி வழி என்ன செய்யும், ஓட ஓட நிறைய இடங்கள் என்ன செய்ய போகுது, பழுதாக போகுது. அது ஒரு விஷயம். அது இல்லாமல் சிறுநீர் கழித்து கொண்டிருக்கக்கூடிய திடீரென நிப்பாட்டினா அவருக்கு வேற நோய்கள் என்ன செய்யலாம், ஏற்பட்டு விடலாம். இவ்வளோத்தையும் கவனத்தில் கொண்டுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், விடுங்க என்று சொன்னார்கள். பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய சிந்தனைவாதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது இல்லாம இன்னும் பல சொட்டுக்கள் அங்கிங்கப்பட்டாலும் அதுவும் தெரியாம பள்ளியில் என்ன செய்யும், நஜீஸ் ஏற்படும். அதே போல இந்த ஹதீஸில் ஒரு அறியாம வந்த ஒரு மனுஷனை எப்படி அன்பு காட்டி அரவணைக்க வேண்டும் என்பது என்ன, இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அடுத்தது சின்ன பிள்ளையும் இல்லை அவர் வந்தவர், இந்த ஆள் சின்ன பிள்ளை தானே என்று மன்னிச்சு இந்த மன்னிச்சு விட, பெரிய ஆள் தான், அப்ப தெரியாம வரவும் இல்லை, ஏதோ ஒன்றுல வந்திருக்கார். இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், இரக்கம் காட்டுகின்றார்கள். அதுக்கு பிறகு இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, பொதுவாக பள்ளியில சிறுநீரை கண்டா அந்த இடத்துல தண்ணி அடிச்சு விட்டா என்ன செஞ்சிடும், அந்த இடம் சுத்தமாகும் என்றே நமக்கு தெரியும். அந்த காலத்துல மணல் தான் இருந்துச்சு, அப்படி தண்ணி ஊத்தினா எல்லாம் சேர்ந்து கீழே போகும். இங்கெல்லாம் இப்படி ஊத்திட்டு விடக்கூடாது, வெளியில என்ன செய்ய வேண்டும், தள்ளிவிட வேண்டும். அதே போன்று பள்ளி வாசலை பொறுத்தவரையில் அதில் நாம் குர்ஆன் ஓதுதல், திக்ரு செய்தல், இந்த நல்ல காரியங்களுக்கு தான் அதை பயன்படுத்த என்ன செய்யணும், பள்ளி வாசலை சங்கையாக பயன்படுத்த வேண்டும். அடுத்தது சஹாபாக்கள் ஒரு தீமையை கண்டால் உடனடியாக என்ன செய்வார்கள்,
அதனை தடுப்பார்கள், தாமதிக்க மாட்டார்கள். நமக்கு தெரிந்தால் என்ன செய்ய வேண்டும்? பிறகு 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 கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க. என்ன செய்தி உங்களோட ஊரில் கூட்டுது வாயெல்லாம் இருக்கித்தானே, திக்ரு கந்திரி மௌலுது எல்லாம் இருக்கித்தானே, இல்லை மிருக்கித்தான், நீ இப்போவே நாம் செய்யலதே, அது கொஞ்சம் 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 பிறகு பிறகு செய்யலாம். பிறகு பிறகு ஏண்டா இவருக்கு மாஷாலாண்டு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் மவுத்தாகுவீங்க, சுணங்குவீங்க, சுணங்கித்தான் மவுத்தாகுவீங்கன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்க. அதனால் அவர் பிறகு பிறகுன்னு என்ன செய்வார், போய்கொண்டே இருப்பார். யாருக்காவது அப்படி சர்டிஃபிகேட் இருக்கா, நீங்கள் கொஞ்சம் ஒரு 80 வயசுலாம் சரியாக மவுத்தாகுவீங்க அப்படி சொல்லப்பட்டிருக்கா? அப்போ எப்போ பிறகுன்னு சொல்லி எப்போ முடிக்கிற, நான் உயிரினிருப்பேனா இல்லையா என்ற சந்தேகம் நமக்கு இருக்கிறது. எப்போ நாம் காண்றோமோ அப்போ என்ன செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இன்னொரு ஹதீஸில் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ஒரு சஹாபி தொழுது கொண்டிருக்கக்குள்ள ஒருவர் தும்முறாரு. அதை கேட்ட ஒருவர், தும்மினவர் என்ன சொல்ல வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ல வேண்டும். கேட்ட ஒருவர் இர்ஹமக்கல்லாஹ்னு சொன்னார் தொழுகையில் பாருங்க. எனவே ஒரு ஹதீஸ் சில சஹாபாக்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஒரு ஹதீஸ் என்ன, சில சஹாபாக்களுக்கு இது ஏற்கனவே தடுக்கப்பட்டு, ஆரம்பத்தில் தொழுகையில் என்ற சட்டம் இருந்து பிறகு தடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் இந்த சஹாபிக்கு அது தெரியாது, அவர் இர்ஹமக்கல்லாஹ்னு சொன்னார். எல்லா சஹாபாக்களும் அப்படி தொடையில தட்டி ஆளை நிப்பாட்டினாங்க, அதுக்கு பிறகு சத்தம் போடாமல் ஆக்கினாங்க. அப்போ அவருக்கு விளங்கிட்டு என்ன, நாம் செய்கிறது தப்பு என்று சொல்லி. அதுக்கு பிறகு தொழுகை முடிந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, இது தொழுகை, இதில் மக்களுடைய பேச்சுக்கள் ஒன்றும் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது என்று சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, அந்த சஹாபி சொல்கிறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஒரு சிறந்த ஒரு ஆசிரியரை நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. என்னை ஏசவும் இல்லை, என்னை திட்டவும் இல்லை, என்னை அடிக்கவும் இல்லை. இது பள்ளி, இது தொழுகை, இதில் மற்றவர்களுடைய பேச்சுக்கு இடம் கிடையாது என்று மாத்திரம் சொன்னார்கள் என்று அந்த சஹாபியே சொல்கிறார். அப்போ எப்படி இருக்கும், நாம் என்று சொன்னால் ஃபோனை ஆஃப் பண்ண தெரியாது உங்களுக்கு, ஃபோனை அந்தால் எப்படியோ பெல் பாட்டுட்டேன் வெப்பமே, ஃபோன் சவுண்ட் ரிங் பண்ணுது. நம்மட ஆக்கள் இந்த ஃபோன் உங்களுக்கு ஆஃப் பண்ண தெரியாதா, பெரிய ஒரு சட்டமாக தான் என்ன செய்வாங்க, அப்படி தான் பேசுவாங்க, கொஞ்சம் ஆஃப் பண்ண நல்ல மியா மத்தாக்களுக்கு டிஸ்டர்ப் தானே என்ன சொன்னாலும் சரிதானே. இப்படி என்னை பார்த்து ஃபோன் ஆஃப் பண்ண தெரியாதாண்டா, அதுக்கப்புறம் அந்த அவர் ஒன்றிக்கான் அவனுக்கு பக்கத்தாலேயும் போகக்கூடாது, என்னென்ன செய்வாங்க, ஏசி கொண்டு தான் என்ன செய்வாங்க போவாங்க. அதே போல் முந்தின செய்தியில் அந்த காட்டரபி என்ன சொல்கிறார் சொல்ல மறந்துட்டு ஒரு துவா ஒன்று செய்கிறார். என்ன துவா என்று சொன்னால், அல்லாஹு மர்ஹம்னி முஹம்மதன் வலா தர்ஹம் மஅனா அஹதன், யா அல்லாஹ் எனக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மட்டும் நீ அருள் புரிவாயாக, வேற ஒத்தருக்கும் அருள் புரிய வாணம் என்று சொல்லிட்டார். அந்த அளவுக்கு என்ன ஒடுக்கப்பட்டிருக்கார், அப்படித்தானே. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா துஹஜ்ஜிர் வாசியன், அல்லாஹ்வுடைய ரஹமத் என்ன விசாலமானது, அதை நீ சுருக்கி விடாதே என்று. அப்ப கூட நபி அவர்கள் பாருங்க, அதுலேயும் என்ன செய்யல, என்னடா இப்படி ஒரு இந்த கரடு முருகத்தனமான துவா செய்கிறாய், நல்ல துவா ஒன்றை செய்ய, அப்படி செல்லல்ல. என்ன சொன்னார்கள், அல்லாஹுடைய அருள் விசாலமானது, அதை நீ சுருக்கி விடாதப்பான்னு சொன்னாங்க. எப்படி ஹிக்மத்து, இப்படி செஞ்சால் எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்க, இப்படி செய்தால் எல்லாரும் என்ன செய்வார்கள், கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே நான்காவது அம்சம் என்ன, ஹிக்மா வழங்க ஞானம் யுக்தி இருக்க வேண்டும். இனி டைம் இல்லை. ஐந்தாவது இரக்கம் காட்ட வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும், பொறுமையை கடைபிடிக்க வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும். இல்லை இரக்கம் காட்ட வேண்டும் அது மட்டுமில்லை, இன்னும் நிறைய இருக்கு. இப்ப
அப்ப இதுலயும் நிறைய இதில் போயிரு. ரைட். அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான், நபியே நீங்கள் கடுகடுப்பானவராக சரி இருந்தால் உங்களை விட்டு மக்கள் என்ன செய்வார்கள்? விரண்டு சென்று விடுவார்கள், பிரிந்து சென்று விடுவார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். சொல்லிவிட்டு என்ன, ஃபஅஃபு அன்ஹும், அவர்களை நீ என்ன செய், மன்னித்து விடு. வஸ்தஃபிர் லஹும், பாவ மன்னிப்பு தேடு. வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர், உன்னுடைய காரியங்களை அவர்களிடத்தையும் ஆலோசனை கேளு. விளங்க, எதுக்கு கொஞ்சம் என்ன சரி வந்தாலும் அதில் என்ன செஞ்சிடும், மன்னித்து விட்டு யா அல்லாஹ் அவருக்கு நீ மன்னிச்சுடு என்று துவாவும் செய்யணும். அவரை மன்னித்துட்டு, மன்னித்து விட்டதுக்கு பின்னால அவருக்காக வேண்டிய என்ன, பாவ மன்னிப்பு தேடிட்டு அதோடு அவரை ஒதுக்கிவிடக்கூடாது. வாங்க இப்படித்தான் சில விஷயங்களுக்கு பேசிக்கொள்வோம், என்ன ஆலோசனை கூட செய்யலாம். இப்போ டைம் முடியாத காரணத்தினால ஒரு சம்பவத்தை சொல்லி நாம் இப்போ தஅவா பண்ணி செய்யக்குள்ள நம்மட ஏனைய நண்பர்கள் ஏதாவது ஒன்றை செஞ்சிட்ருவாங்க. செஞ்சு விட்ட உடனே அவரை சும்மா ஒதுக்கி தூக்கி வீசி அப்படி என்ன தவ்வா களத்திலிருந்தே வீசி விடுவோம். அப்படி தானே மனுஷன் நடிப்பில் சில தப்புகள் செய்யலாம். அவருக்கு தனிப்பட்ட முறையில் என்ன செய்ய வேண்டும், உபதேசங்களை செய்ய வேண்டும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிஸ்தஹ் என்று சொல்லக்கூடிய ஒருவருக்கு சொந்தம் குடும்பத்தை சார்ந்தவர், அவருக்கு செலவு செய்கிறார், அவர் ஏழை. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இட்டுக்கட்டு நடக்குது. அந்த இட்டுக்கட்டின விஷயத்தில் பங்கு பற்றியவர்களில் இவரும் ஒரு ஆள். யாரு? மிஸ்தஹ் என்பவர். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு விஷயம் தெரிய வருகிறது. இவர் என்ன செய்தார், இதில் இவருக்கும் பங்கு இருக்கிறது என்று தெரிய வந்த உடனே இதுக்கு பின்னால நான் இவருக்கு செலவு செய்யவே மாட்டேன், இதுக்கு பின்னால நான் செலவு செய்யவே மாட்டேன் என்று என்ன செய்தார், சத்தியம் செய்தார். அதுக்கு பின்னால அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒரு வசனத்தை இறக்குறான். எப்படி? அதாவது பணக்காரர்கள், அந்தஸ்து உடையவர்கள் நான் செலவு செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டாம். அல்லாஹ் அவர்களது பாவத்தை மன்னிப்பதை அவர்களுக்கு விருப்பம் இல்லையா என்ற வசனம் இறங்கின உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நான் எப்படி விடலாம், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நான் எப்படி விடலாம், நிச்சயமாக அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு உடனடியாக போய் என்ன செய்தார், மறுபடி அவருடைய விடயத்தை பொறுப்படுத்தார். வருமா நமக்கு? நாம குர்ஆன் ஹதீஸ் தான் படிப்போம், இருந்தாலும் கொஞ்சம் என்ன கடும் போக்கு இருக்கிறது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும், மிகவும் அன்பாக இரக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். எனவே நேரம் முடிவடைந்து விட்டது காரணத்தினால நான் நினச்சி வந்தேன் கொண்டு வந்த தகவல் போதா பேத்திருமெண்டு அப்படி நினச்சி வந்தேன், பார்த்தா டைம் போதாம் பேத்து இன்ஷா அல்லாஹ். அப்போ அதனால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலாவுடைய பெரிய ஒரு கிருபையின் காரணத்தினால உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கும் தந்திருக்கின்றான். நான் அடிக்கடி சொல்கிறேன் என்னென்னு சொன்னால், நீங்கள் இந்த முத்தஆவினீன்கள், மார்க்க பணியில் உதவியாளர்களாக இருக்கின்றீர்கள், அதற்காக வேண்டி காலத்தை நேரத்தை செலவு செஞ்சு வந்திருக்கின்றீர்கள் என்பதை பார்க்கக்குள்ள மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அதை சவுதியோட மாத்திரம் நிறுத்தி கொள்ளாமல் நாட்டுக்கு போனாலும் நீங்கள் ஒரு அழைப்பாளராகவே இருக்க வேண்டும் என்பதையும் கேட்டு, அதே போன்று இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு சந்தர்ப்பத்தை வழங்கிய அல்லாஹ்வுக்கு நன்றி கூறுவதுடன், இந்த நிகழ்ச்சிக்கு எடுத்த மௌலவி அசார் மௌலவி அவர்கள், மௌலவி அப்பாஸ் அலி அவர்கள், இந்த இரண்டு பேர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு சமூகம் தந்த உங்கள் ஆண்கள் பெண்கள் அனைவர்களுக்கும் நன்றியை கூறி என்னுடைய இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கின்றேன். இதில் பேச்சு வழக்கிலே ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத வார்த்தைகள் இடம்பெற்றிருந்தால் மன்னிக்குமாறு கேட்டு முடிக்கின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.